Hi everyone, welcome to my channel Crush on My Favorites with me Nisha. இன்றைக்கி என்னோடய சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ண போகிறேன். உங்களோட லவ் சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் எப்போவுமே எனக்கு வேணும். அப்போ தான் என்னால் நிறைய யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு நல்ல டெலிஷியஸான ஃபெஸ்டிவ் ஸ்வீட் தாங்க, அதாவது மில்க் மேட் பால் பாயசம் தான். எப்போவுமே ஒரே மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாயசம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க, எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, மில்க் மேட் பால் பாயசம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். லோட்டஸ் சீட் எடுத்திருக்கேன், ரைசன்ஸ் 2 கார்டமம் எடுத்திருக்கேன், 5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சம் பாதாம், கேஷ்யூ, நெய் வந்து தேவையான அளவு எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் மில்க் மேட் எடுத்திருக்கேன், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன்ஸ் தான். அண்ட் தென் பாம்பினோ சேமியா எடுத்திருக்கேன், இது வந்து ஆல்ரெடி ரோஸ்டடு. இது வந்து உங்களுக்கு வந்து பாயசத்தில் வந்து இந்த டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்குன்றதுக்காக பாம்பினோ சேமியா எடுத்திருக்கேன், இந்த ரோஸ்டட் சேமியா. அண்ட் பால் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல வந்து பால் சூடு பண்ணிக்கலாம். ஸோ பால் வந்து சூடாகிறதுக்குள்ளே நான் வந்து இந்த நட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கம்மியான சூட்டில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். கீ போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ ஒன்றுன்னா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து கேஷ்யூ வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து பாதாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன், திராட்சை ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா புஃப்னு வரும் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும் போதே. புஃப்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து திராட்சை எல்லாம் ஃப்ரை ஆகிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஓரளவுக்கு பஃபன் வந்துச்சு, இப்போ எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து கீ கொஞ்சம் நல்லா ஹீட்டாக தான் இருக்கும். இதிலே வந்து நம்ம இந்த பாம்பினோ சேமியா வந்து போட்டுக்கலாம். இதில் ஜஸ்ட் லைட்டாக இது ஃப்ரை ஆனாலே போதும், ஆல்ரெடி ரோஸ்டட் தான் அதனால். ஜஸ்ட் இந்த ஹீட்டை வந்து லைட்டாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. பால் வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சுகர் ஆட் பண்ணோடனே நான் இந்த மில்க் மேடும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மில்க் மேட் தான் மெயின் அப்படின்றதுக்காக மில்க் மேட் நான் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால். ஸோ இப்போ நான் வந்து கார்டமம் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸ்டவ் வந்து கொஞ்சம் சிம்க்கு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் இந்த பாலோட கலரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். நல்லா திக்கான டெக்ஸ்சர் அண்ட் இந்த கார்டமம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாசனையாகவும் இருக்குது. இப்போ நான் வந்து சேமியாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சேமியா வந்து நிறைய ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா வந்து பாயசம் சாப்பிடும் போதே நம்மளுக்கு நிறைய அந்த பால் அகப்பட்டுச்சுன்னா தான் வந்து நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். ஆல்ரெடி சேமியா வந்து ரோஸ்டட்னால பாயசமில் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பாயில் ஆகிடும். கொஞ்சம் நேரம் பாயில் ஆகட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாயசம், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் சும்மா இதை லைட்டாக உரட்டி கலர் இட்டுக்கிறேன். பபிள்ஸ் வர்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சும்மா லைட்டாக கிண்டி விட்டுகிட்டே இருந்தால் போதும். இதை
இந்த பாயசம்லாம் செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டால் நல்லது, கீழே பால் வந்து அடி பிடிக்காது. அதனால் சேமியாலாம் வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக ஆரம்பிச்சிருச்சு. கேஷ்யூஸ்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த கேஷ்யூஸ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த லோட்டஸ் சீட்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பாயசமில் உங்களுக்கு இருக்க போடும்போது இது நீங்கள் பாயசம் சாப்பிடும்போது கொஞ்சம் ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த லோட்டஸ் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணுவேன் எப்போவுமே பாயசமில். ஸோ இதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க பாயசம், இந்த மாதிரி நம்ம லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், நல்லா அதை வெந்துருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பாருங்கள் வெந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிருப்பேன் கொஞ்சம் நேரத்துக்கு. மூடி வச்சோன்னே என்ன ஆகும் அப்படின்னா அந்த சேமியா வந்து அந்த பாலை நல்லா சோக் ஆகிடும். சோக் ஆனதுக்கப்புறம் அதோட டெக்ஸ்சர் அண்ட் அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வாங்க இது எப்படி டெக்ஸ்சராக இருக்குன்றதை பார்க்கலாம். சேமியா ஃபுல்லாக பாயசம் வந்து இந்த பாலில் ஊறிடுச்சு, கொஞ்சம் திக்காகிடுச்சு பாருங்க. சரி நான் இது வந்து பிளேட்டிங் பண்ணிடுறேன். ஸோ நம்ம மில்க் மேட் பாயசம் ரெடி. என்ன வியூவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மீ நிஷா. சி யூ ஆல் அண்ட் டேக் கேர்.